வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு ரூல் பிரேக்கர்ஸ். நான் தான் உங்கள் ஸ்கிரீன் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், அதுக்கு முன்னாடி ஸோ ரொம்ப பேர் கேட்டிருந்தீங்க என்னடா ரிவல்ஸு, ஒரு 70 நாளாக வீடியோவே காணும், இங்கே ஆள் எங்கே போனேன், ஏதாவது கல்யாணமா ஏதாவது என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பேர் இன்ஸ்டாகிராம்லேயும் சரி, ஸோ நேரில் பார்க்குற ஊரில் உள்ள பசங்களும் சரி ரொம்ப பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ வேறு ஒன்றும் கிடையாது, ஆல்ரெடி ஒரு டோர்னமெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு அது கேன்சல் ஆகிடுச்சு. என்ன அப்படின்னா, ஊரில் ஒரு சின்ன ஃபெஸ்டிவல் போயிட்டுருந்து, ஊரில் உள்ள கோயில் ஃபங்க்ஷன் போயிட்டுருந்து, அதுக்கப்புறம் அங்கே கோழி பண்ணை தனியாக வச்சுருக்கோம் சரியா. ஸோ அது இது நிறைய பிஸ்னஸ்லாம் சைடில் போயிட்டு இருந்தேன். ஸோ எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறதுக்கு ஸோ அப்பா மட்டும் முடியாதுல்ல, ஸோ அதனால் நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதனால தான் ஸோ இது பண்ண முடியலை சரியா. ஸோ நம்ம கில்டுலேருந்து எல்லாமே நம்ம ஆர்பிஸ் இருக்கு, கிறிஷ் அப்படிங்கிற ஒரு பையன் தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தான். ஸோ இப்போ எத்தனை பாதி பேர் நம்ம ரூல் பிரேக்கர்ஸ் விட்டு போயிட்டதாகவும் புதுசாக ரொம்ப பசங்க வந்திருக்கிறதாகவும் சொல்லிட்டு இருந்தான். சரி ஓகே, என்னடா பண்ணலாம், ஸோ என்ன எப்படி போகுது அப்படின்னு கேட்டதுக்கு, ப்ரோ தமிழ்நாடு சைடில் டோர்னமெண்ட்டே நடக்கலை ப்ரோ, ஸோ நம்ம எதாவது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னால், ஸோ அதுக்காக நம்ம ஒரு புதுசாக ஒரு டோர்னமெண்ட் ஒன்று ஆர்கனைஸ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி எம்ஆர்சிஎஸ் சிவில் வார் அப்படின்னு சொல்லியிருந்து நம்ம கம்யூனிட்டிலாம் போட்டிருந்து, ஸோ அது வந்து போஸ்ட்பாண்ட் ஆயிருக்கு சரி, அது கேன்சல் ஆகலை, போஸ்ட்பாண்ட் ஆயிருக்கு, கூடிய சீக்கிரம் அந்த ஈவெண்ட் நடக்கும் சரியா. ஸோ இப்போ வந்து ஒரு குட்டி ஈவெண்ட் ஒன்று நான் ஷார்ட்டாக சொல்லிட்டு போயிடுறேன். நீங்கள் அந்த முக்கியமாக ஒரு வீடியோ பார்க்கறது தான் வந்திருப்பீங்க, ரூல் பிரேக்கர்ஸ் வெர்சஸ் செனட்டர்ஸ் மேட்ச் பார்க்கறதுக்கு. அந்த மேட்ச்சு ஒரு தரமான மேட்ச்சு, வெயிட் பண்ணுங்கள், ஒரு 2 நிமிஷம் இதை பேசுகிறேன், அதுக்கப்புறம் நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள் சரியா. ஸோ என்ன அப்படின்னா, நம்ம ரூல் பிரேக்கர்ஸ்லேருந்து ஒரு ஈவெண்ட் நடத்த போகிறோம். அந்த ஈவெண்ட்டுக்கு நேம் வந்து எம்ஆர்சிஎஸ் இன்விடேஷனல் லீக் சரியா. ஸோ இது வந்து இத்தனை ஒரு 20 டீம், தமிழ்நாட்டில் ஒரு டாப் 20 டீம் இன்வைட் பண்ண போகிறோம். ஸோ அந்த டாப் டீமும் ப்ளே பண்ணுவாங்க, ஜஸ்ட் ஒரு லீக் மேட்ச் மாதிரி ப்ளே பண்ணுவாங்க. சிம்பிளாக இருக்கும், ஆனால் கிராண்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா, 8 மேல் கேசஸ், 8 ஃபீமேல் கேசஸ் ஃபேஸ் கேம் போட்டு கேஷ் பண்ண போகிறாங்க சரியா. ஸோ நம்ம உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், ரூல் பிரேக்கர்ஸ் ஒரு டோர்னமெண்ட் நடந்தால் டோர்னமெண்ட் எந்த மாதிரி தரமாக இருக்கும் அப்படின்னு. ஸோ தரமானதெல்லாம் லோடிங்கில் இருக்குது, ஸோ கண்டிப்பாக எல்லாம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்காக தரமாக ஒரு சூப்பரான சம்பவம் வெயிட் பண்ணிட்டுருக்கு சரியா. ஸோ யாரெல்லாம் என்ன மிஸ் பண்ணீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன் சரி ஓகே. ஸோ நம்ம வளவள தள்ளத்தில் பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் சீரியஸ்லி. நான் 2021-22 நம்ம எம்ஆர்சிஎஸ் டோர்னமெண்ட் நடத்தும் போது சரியா, ஸோ அப்போ ஒரு மேட்ச் நடந்து நம்ம ஏஜிஎஃபிக்கும் நாய்சி பாய்ஸுக்கும் ஃபைனல்ஸ் சரியா. அப்போ ஒரு 3 கேசஸ் வந்து கமெண்ட்ரிலாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி லெவலுக்கு ஒரு மேட்ச் தான் இந்த மேட்ச் சரியா. ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நண்பர்களே, செனட்டர்ஸாக இருக்கட்டும், ரூல் பிரேக்கர்ஸாக இருக்கட்டும், இன்றைக்கி நம்ம ஃபேமிலி தான். ஸோ எப்போவும் நம்ம வந்து அதை பிரித்து பார்க்காதீங்க. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், தரமாக இருக்கும். ஆல்வேஸ் ஆர் பி செட் அண்ட் செனட்டர்ஸ் கியூ பை சரியா. வாங்க வீடியோ பார்க்கலாம். நடக்க போகுதுன்னு சோன் வந்து மாத்தி போட்டாங்க. இந்த மாதிரி அதாவது அதுல இருந்து வெளியே வாங்க, இந்தியா பாகிஸ்தான் கிடையாது, மேட்ச் எப்படி போகுது அதான் மேட்ரு. எப்படி டோர்னமெண்ட் பிளேயர்ஸ் டீம் ஆடுறாங்க ஓகேவா, 4-8 பேருமே நல்ல ஒரு டோர்னமெண்ட் பிளேயர்ஸ். தெரியல சரி ஓகே, மேட்ச் பாப்போம். சோ NPC ஒரு மேட்ச் எடுத்து கொடுத்தாரு, இந்த ரவுண்ட் பண்ண முடியுமா அதே மாதிரி பாப்போம். உள்ள ரெண்டு பேர் ரஷ் பண்ணி வந்திருக்காங்க, NPC வந்துட்டு நல்ல ஒரு சென்சிபிள் கேம் பிளே எல்லாமே ரூல் பை சைடு எல்லாமே பேக்ல நிக்கல, சுத்தி மட்டும் தான் பேக்ல நிக்கிறாங்க. இல்ல 3 பேர் இங்க இந்த ஒரு ரூம்ல இருக்காங்க நினைக்கிறேன். இல்ல ஆ 3 பேர் இல்ல, 4 பேர் இல்ல, ஒரு 150 கொடுக்க முடியலையா? 150 நல்ல ஒரு டவுன், நான் ஒரு டவுன் ஆயிடுறேன். ஐயோ நடச்ச நல்ல ஒரு பேக்கப் ஜேபி டவுன். இங்க ரெண்டு டவுனுங்க, ரெண்டு டவுன் ரிவைவ் பண்ணிட்டாங்க. ஆஸ்ட் எடுத்து உடைக்கறாங்க, ஆஸ்ட் எடுத்து உடைக்கறாங்க. மேட்ச் மாறுமா ஐயோ நடந்துருச்சு, உள்ள இளவு வீட்டுக்குள்ள உள்ள போன மாதிரி 4-8 பேரும் உள்ள முடிச்சிங்க. ஒரே வீட்டுக்குள்ள இது மேல ஏத்தி விடுறாங்க. வழக்கமா நம்ம வேலையில தயாரிட்டான் சுட்டி ஆஸ்கார்ட் கீழே ஒரு சாட்டர் இன் தயார். ஸோ ஆஸ்கார்டுக்கு வந்துட்டு சாட்டர் பெரிய லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் ஸோ வந்துட்டு மேனேஜ் பண்ணி ஆடுறாங்க. இது ஒரு நல்ல ஒரு ஸ்கில், எல்லா ரோலையும் ஆடுறது ஒரு நல்ல ஸ்கில். ஸோ அதை தான் அவன் பண்ணிட்டு இருக்கான்.
கண்டிப்பா எல்லாராலும் எல்லாரும் கண்ணிலும் ஆட முடியாது ப்ரோ. அட்டக்காம ஏழ மாதிரி திடீர்னு கண்ணு சுட் பண்ணி ஆடுறான். அடைச்சு ஒருத்தர் தான் லைஃப் இருக்கும் இந்த அட்வான்டேஜ் யூஸ் பண்ணிக்கலாம் எனக்கு தெரிஞ்சு அட்வான்டேஜா. ப்ரோ என்னடா மேட்ச் எப்படி இருந்து எப்படியா மாத்தினேன், 2v2 கைஸ், 4v2 இருந்த மேட்சை 2v2 மாத்தி இருக்காங்க. சோ இதான் அன்பிரடிக்டபிள் மேட்ச் சொல்றது. நல்ல ஒரு டவுன் ஆஸ்கர்ட், ஆஸ்கர்ட் வேற மாதிரி நம்ம ஸ்டார்ட் பிரேக் கேம் ப்ளே ஃப்ரம் ஆஸ்கர்ட் டு ஆஸ்கர்ட். நல்ல டாக், நல்ல டேமேஜ்ங்க, நல்ல டேமேஜ். ஏ ரெண்டு வே பண்ணிட்டாங்கடா. 1v3 1v2 தான் ப்ரோ பண்ணலாம் ப்ரோ. இந்த ஆஸ்கர்ட் நேத்து பண்ணலாம் ப்ரோ. வேற மாதிரி ஹெட்ஷாட் பெரிய ஒரு கேம் ப்ளே ஃப்ரம் ஆஸ்கர்ட். என்னது ஸ்டார்ட் பண்ணு, கெட் டவுன். யோ வேற மாதிரி ஆஸ்கர்ட் ஜோன புடிச்சு மேட்ச் எடுத்து குடுக்கலாம். ஜோன புடிச்சு மேட்ச் எடுத்துக்கலாம். ஆஸ்கர்ட் இந்த தடவை சின்ன தப்பு பண்ணிட்டாங்க. ஜோன புடிச்சு எடுத்து குடுக்கலாம் மேட்ச்சை. கம் ஆன் ஆஸ்கர்ட், ட்ரிபிள் கில் அடிச்ச ஒரு ஏஸ் மூமென்ட் ஃப்ரம் ஆஸ்கர்ட். என்னது மெடிட் போடுறா நினைக்கிறேன், மெடிட் போடுறா நினைக்கிறேன் ஆஸ்கர்ட். பாப்பா ஆஸ்கர்ட் தான் ஜோன இல்ல 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 போலல எடுத்து குடுத்துறாங்க. எடுத்து குடுத்துறாங்க 2v2 பாசம் மாதிரி நெயில் பெயிண்டிங் மேட்ச் இது. என்ன தெரிஞ்சி ப்ரோ, கைஸ் நீங்க பாத்திருப்பீங்க, நீங்க பாத்திருப்பீங்க ஆக்சுவலா 2v4 இந்த மேட்சை. சோ 1v3 ல இவன் வந்து அவ்ளோ டாக்ஸ் குடுத்து மேட்ச் ஆஸ்கர்ட் வந்து இந்த எடுத்து குடுத்துறான். டீமுக்கே ஒரு தூணா இருந்திருக்கான் சொல்ல போனா. சோ 2-2 மேட்ச் வந்து டையா போயிட்டு இருக்கு. எம்பிசி டவுன், யார் லிபர்ட்டி எடுத்துக்காரு, லிபர்ட்டி ப்ரோ டவுன் வச்சிருக்காங்க. எம்பிசி ப்ரோ டவுன் கைஸ், கில் பாக்கு வந்து கைஸ் பங்காளி சண்டை இது ப்ரோ. இது ஆக்சுவலி ஹெல்தி கேம் ப்ரோ. வின்னர் லாஸ் வந்துட்டு எதுவுமே பேசிக்காம நாங்க அடுத்த மேட்ச் ஆடி போயிட்டே இருப்போம் ப்ரோ. அவ்வளவுதான் ப்ரோ, சண்டை போறதுல எதுவும் இல்ல ப்ரோ. சூர்யா அண்ட் லினிஸ் ஆன் பைய தமிழ்நாடு பெஸ்ட் கேஸ்டர் ப்ரோ, அவார்டு கொடுக்கணும் ப்ரோ. கேட்டு பாப்போம் ஜாக்ஸோட ஆண்டர்பிரனர் நினைக்கிறேன். என்பிசி ஒரு 1v2 கொடுத்துட்டாரா, இவ்வளவு ரஷ் அடிக்கிறாரு உள்ள ஓடிட்டாங்க. டவுன் அகைன் ஒரு என்பிசி வேற மாதிரி ப்ரோ. ஒரு கேம் சேஞ்ச் பண்றாரு ப்ரோ என்பிசி ப்ரோ. என்ன தெரியுது, என்பிசி ஒரு கேம் சேஞ்ச் பண்றாரு. ஆஸ்கர்ட் ஒரு கேம் சேஞ்சரா இருக்கா. சோ வந்துட்டு பாப்போம் गाइस, 2v3 பண்ணுவாங்களா நம்ம செனட்டர்ஸ். வாய்ப்பு இருக்கு. அசெசன் ஸ்பைடி, ஸ்பைடி கண்டிப்பா பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸ்பைடி வந்து ஒரு அசெசன் கார்டு கொடுப்பாரு கண்டிப்பா. ஒரு கில் இருக்காரு அவர் இந்த மேட்ச். ஏதோ அசெசன் ப்ரோ, அசெசன் டவுன். யார் சுட்டி வச்சிருக்காரு ஸ்பைடி காட்டினா? நான் 1v3 2v3 இருக்கும் போது எந்த 2v3 இருக்கோ அவங்களை காட்டுங்க. சுட்டி நம்ம சைடு காட்டாதீங்க. மாதேஷ் மேல ஏறுவான் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். சோ பாப்போம், அதை தான் பண்ணிட்டு இருக்கான். சோ மேல ஏறிட்டு இருக்காங்க கைஸ். ஒரு தப்பான வாள் இந்த இடத்துல மாதேஷ் கிட்ட இருந்து உடச்சு மேல இறங்க டைம் இருக்குமா? இல்ல ஹிட் இருக்கு, டேமேஜ் குடுக்குறாங்க கைஸ். இப்போ அட்ஜஸ்ட் பண்ணுவோம். சோ இப்போ இவன் அட்ஜஸ்ட் பண்ணி எப்படி மேல ஏறான்னு பாருங்க. சோ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ல எல்லாராலும் ஏற முடியாது. சோ மூணு வாள்ல உடச்சு, ஒரு வாள் உடச்சிட்டு எனிமி கிட்ட இருந்து தப்பிச்சு அந்த மேல ஏறிட்டான். சோ ஆஸ்கர்ட் கரெக்ட் அட்டாக். ஆனா இங்க NPC டாப்புக்கு வந்துட்டாருங்க. அதே நேரத்துல மாதேஷ் இந்த இடத்துல மேலே ஏறிட்டு இருக்கான். சோ மாதேஷ் கரெக்ட், மாதேஷ் என்ன பண்றாரு மேலே ஒரு வாளை மாதேஷ்ங்க. சோ மாதேஷ் மேலே ஏறிட்டான், இங்க இருக்கானா? அத ரெண்டு பேர் இருக்காங்க. எப்படி ப்ரோ ப்ரோ, ரெண்டு பேர் ரூம் இங்க போறது, இங்க போறது குறங்க. டவுன் ஒரு 150, ஒரு 150 மாதேஷ் இருந்து டவுன். மாதேஷ் இங்க டவுன் பண்ணிருக்காங்க இங்க. நல்ல ஒரு டவுன் ஃப்ரம் மாதேஷ். NPC உள்ள குதிக்க ட்ரை பண்ணுவார் கண்டிப்பா. மாதேஷ் 150 அடி ப்ரோ, வேற மாதிரி மண்ட ஷாட். ஐயோ பேசிட்டு கூடாது ப்ரோ அவ்வளவுதான். அகைன் ஒரு டிவி சிஸ்டம் முடிச்சு ப்ரோ காட்டுறேன். இந்த அசெஷன் ப்ரோ காட்டணும் ப்ரோ. அவர் வந்து எப்படி ஆடறன் பார்க்கணும். அசெஷன் ப்ரோ ஓகே, அவர் ஒரு கில். அவர் வந்து கேம் சேஞ்சர் பண்ணிட்டு ஒரு வேற மாதிரி ஒரு டோர்னமென்ட் பிளேயர் பாப்போம் ப்ரோ.
நினைக்கிறேன் குட்டி ஏறிட்டான் ப்ரோ கிட்டத்தட்ட வந்துட்டான் குட்டி யோ நீ தனியா பாத்துட்டு இருக்காதயா குட்டி தப்பா வந்து அடிபானா அடிபானா ஒரு ஒரு எய்ம் இருக்கு ஹெட்ஷாட் ட்ரை பண்ற முடியல நம்மளே தோத்து முடிஞ்சு ஆஸ்கரங்க டவுன் எடுத்துருக்காங்க ஆஸ்கர டவுன்ங்க இங்க NPC ஒரு சுத்து முயற்சி NPC இங்க முடிப்பாங்களா NPC NPC டவுன்ங்க வேற லெவல் பேக்கப் கைஸ் இல்லங்க இங்க ஒரு டவுன் ஜேபி ஒரு டவுன் வச்சிருக்கான் கிடைக்குமா கேவோட் நம்ம சென்டர்ஸ் ஒரு கம்பேக் கிடைக்குமா சென்டர்ஸ் பாப்போம் அடிச்சு விடுறாங்க கொஞ்சம் போராடுறது கொஞ்சம் கஷ்டம் தாங்க ஸ்னைப்பர் கை ஜேபி ஸ்னைப்பர் ப்ளேயர் ஆமா கரெக்ட் ஏனா லிபர்ட்டி இருக்கு ப்ரோ ஆப்போசிட்ல பரவாயில்லை எவ்வளவு லக் சார் டவுன் ஆச்சு ஜேபி வேற மாதிரி ஒரு நல்ல டவுன் எடுத்து மேல சுத்தி என்ன ஆகுது தெரியல அடைச்சு விட்டாரு ஜேபி ஜேபி சுடி டவுன் ஒன் விசஸ் ஒன் மூவ்மென்ட்ங்க மாத்தி மாத்தி அடிச்சுக்கறாங்க அதே ஜேபி கேஸ் லிபர்ட்டி லிபர்ட்டி விசஸ் ஜேபி சோ என்ன நடக்க போகுது ஜோன் கீழ தான் வந்தாகணும் கண்டிப்பா லிபர்ட்டி எப்படி கீழ வருவாரு லிபர்ட்டி காட்டுங்க லிபர்ட்டி காட்டுங்க எப்படி கீழ வரானு பாப்போம் இவர் கீழ சேஃபா தான போடு வந்து வந்து வாங்கிடுங்க லிபர்ட்டி நல்ல ஒரு சுத்தமே லிபர்ட்டி சரியான ஷாட் கொடுத்தாருங்க இந்த நேரத்துல நல்ல ஒரு 150 கொடுத்து உள்ள மூவ் ஆனாருங்க லிபர்ட்டி நல்ல ஒரு கோல் ஐயோ என்ன ஒரு அததான் 50 HP ஐயோ வரவே லிபர்ட்டி ப்ரோ முடிச்சாரு ஜேபி சத்தியமா லிபர்ட்டிக்கு அவார்ட் கொடுத்தே ஆகணும் ப்ரோ கண்டிப்பா மேல இருந்து கீழ இறங்கி ஒரு 150 வாங்கி இன்னொரு 150 வாங்காம ரெண்டு 150 அடிச்சு மேட்சம் எடுத்து கொடுத்திருக்காரு லிபர்ட்டி சோ ஜீரோ கில்ல இருந்து அவரே இந்த ரவுண்ட்ல இருந்து அவரே இந்த ரவுண்ட் தான் எடுத்து காரணம் அவர் லிபர்ட்டி ப்ரோ தான் ஒரு லிபர்ட்டி மட்டும் தான் லிபர்ட்டி மட்டும் நான் ரூஃப்லயே ஒரு டவுன் சாரி டவுன் சரி கீழ வந்து டவுன் சாரி என்னது மாதிரி சாரி ரூஃப் ஏறுவான் நினைக்கிறேன் அதே மாதிரி ரூப் ஏறிட்டா இருப்போம் ஸ்பான்ல ஏறி இருக்க மாதிரி பாப்போம் என்ன பண்ண போறான் ஓ மிஸ் பண்ணாங்க கைஸ் 120 மிஸ் பண்ணா மாதிரி ஐயோ சரி இப்ப ஷார்ட் அடிச்சு விளையாடுங்க ப்ரோ நல்ல ஒரு 150 கைஸ் இது ஒரு நல்ல 150 சோ பாப்போம் பாப்போம் பொறுத்து பாப்போம் எம்பிசி ப்ரோ பாத்தாரா பாத்துட்டாரு நினைக்கிறேன் அத மேல கோல் போட்டு கவராயி இருக்காரு பாப்போம் எம்பிசி பாத்துட்டாரா சோ பாப்போம் கைஸ் ஸ்பாட் பண்றாரு கைஸ் என்ன வேணா நடக்கும் எப்படி வேணா நடக்கும் பாப்போம் ரஷ் பண்றாங்க நினைக்கிறேன் இல்லையா எம்பிசி சுட்டு டவுன் நான் ரஷ் ஓகே ஓகே ப்ரோ அத நடக்கும் ப்ரோ ஏதோ வேற ஏந்து முடிச்சாங்க இதாங்க ஸ்ட்ராட்டஜி இப்போ பாப்போம் வாங்க முடிச்சாங்க அவ்வளவுதான் இது செனட்டர்ஸ் வந்து இந்த ரவுண்ட் எடுக்கிறது இப்போ கண்டிப்பா 90% வாய்ப்புங்க அப்ப சொன்னா தப்பாகும் ஆனா இப்போ சொன்னா தப்பு இல்லங்க கண்டிப்பா வாய்ப்பு ரெண்டு ஸ்னைப்பர் பிளேயர் என்ன பண்ண போறாங்க இந்த ரவுண்ட் கண்டிப்பா 2v4 மாத்த முடியுமா ஜேபி அண்ட் எம்பிசி ரெண்டு ஸ்னைப்பர் பிளேயர் கேம் சேஞ்ச் பண்ணுவாங்களா பாப்போம் பாப்போம் गाइस ரெண்டுமே ஒரு அருமையான ஸ்னைப்பர் பிளேயர் எனக்கு தெரிஞ்சது ரஷ் பண்றாங்க ரைட்ல ஒரு ரஷ் இருக்கு ஜேபி கிட்ட ஒரு ரைட்ல ஒரு ரஷ் இருக்கு சோ பாத்துறாரு பாத்துறாரு மூவ் ஆறாருங்க ஜோன் மூவ் ஆறாரு பாப்போம் சோ அந்த இடத்துல அவர் தனியா மாட்டி இருக்காரு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு NPC ஒரு 150 விழுந்து இருக்காரு தனியா மாட்டாரு மாட்டிட்டாரு அவளோ ஒண்ணு பண்ண முடியாது NPC உள்ள வரும்போது டவுனா இருக்கு வாய்ப்பு அங்க ஜேபி கிட்ட ஃபைட் போடுங்க முடிச்சிட்டாங்க கண்டிப்பா முடிஞ்சது மேட்ச் முடிஞ்சது 4-4 வேற गाइस ப்ரோ ஹாய் ஹாய் ப்ரோ ஒன்னுக்கு ஒன்னு गाइस ஒன்னுக்கு ஒன்னு யாரும் சலச்சது இல்ல गाइस ஒன்னுக்கு ஒன்னு யாரும் சலச்சது காட்றாங்க நாங்க சொல்றதை விட அவங்களே காட்றாங்க நாங்க கமெண்ட்ல திருப்பி கேக்குறோம் நம்ம வந்து கமெண்ட்ல சொல்றோம் அவங்க நிரூபிச்சு காட்றாங்க ப்ரோ எல்லாரும் ஒரு நல்ல கேம் ப்ளே குடுக்குறாங்க சோ அத பாருங்க எல்லாரும் கொஞ்சம் மெச்சூர் ஆக ட்ரை பண்ணுங்க गाइस இன்னும் வந்துட்டு இதுதான் அதுதான்ல இருக்கறீங்க இதனால உங்களுக்கு ஒண்ணும் கிடைக்க போறது இல்ல அவங்களுக்கு எதுவும் கிடைக்க போறது இல்ல கண்டிப்பா நீங்க வந்து இதல நிறைய கத்துக்கலாம் ஒரு ஸ்ட்ராட்டஜி எப்படி பாத்துட்டா நினைக்கிறேன் ஒரு பிளேயர் எப்படி ஆடுற ஸ்ட்ராட்டஜி கத்துக்கலாம் நீங்க வந்து சப்போர்ட் பண்ணுங்க ஹெல்தி சப்போர்ட் பண்ணுங்க 150ங்க NPC 150 NPC ப்ரோ யாரு வேற மாதிரி மாதிரியான ஒரு கேம் ஓடுற இந்த இடத்துல அதே செட் ஒரு 150 வாங்கிட்டு ஓடுற மாதிரி எடுத்து மாதிரி தரப்பி வாங்க இந்த இடத்துல ஸ்ட்ராட்டஜி போடுங்க உள்ள வந்து காருங்க நல்ல ஒரு சுவிட்ச் ஒரு நல்ல ஸ்னைப்பர் பயிர முடிச்சிருக்காங்க கேஓ பி இருந்து பாப்போம் ஐடி ப்ரோ ட்ரை பண்ணுங்க பாப்போம் வேற லெவல் ஐடிக்கு மண்டை உரந்துட்டீங்க யார் அடிச்சது ஆஸ்கர் அடிச்சிருக்காரு அம்மா ஒரு நல்ல ஒரு யூஎம்ல வேற மாதிரி அடிச்ச ஆஸ்கர் ஒரு ப்ரோ ஒரு ஷார்ட் டைம் பீரியட்ல கொஞ்ச நாள் ஏட்ல மாட்டிட்டு இருந்தான் அது அப்படியே மாத்திட்டு கன் ஷூட் பண்ணா ஐயோ ஆஸ்கர் गाइस இப்ப போன மேட்ச் வரைக்கும் ஸ்னைப்பர் தான் गाइस நான் இப்போ காட்றேன்னா சரமா விளையாடற பாருங்க இங்க பாருங்க ஆஸ்கர் உருக்குறாரு ஷார்ட் டாக் குடுக்குறாங்க வேற ஆளம்பர முடியாது அந்த இதெல்லாம் ஆஸ்கர் பாக்குறான் ரெட் ஆகுங்க அவன நான் என்ன கேவலமா பேசுறீங்க அவன் அசாசின் டவுன் எடுத்தாங்க ஸ்பைடி டவுன் ஐயோ ப்ரோ மேட்ச் மாறி ரூப்ல இருக்கு இந்த மேட்ச் எடுத்தாங்க நான் 14 பண்ணுவாரா என்னோட கமெண்ட் சோ ஆகுது ப்ரோ இப்பறம் சோ ஆயிருச்சு ஆர்பி அவ்வளவுதான் ப்ரோ அப்ப லிபர்ட்டி வந்து 14 பண்ணுவாரா சுத்த போட NPC முடிச்சிட ப்ரோ இந்த மேட்ச் எடுக்க காரணம் NPC ஏனா அவர் ஃபர்ஸ்ட் டவுன் எடுத்து கொடுத்தாரு கீழ அந்த மாஜேஸ்
என்ன நடக்க போதும் தெரியலங்க. பக்கத்துல ஒரு டாக்டர் வேணுங்க, பிரஷர் வர போகுதுன்னு நினைக்கிறேன். அவர் வெல்கம் பண்ணிருங்க. சோ 3 vs 2 சிச்சுவேஷன் ரூல் பிரேக்கர்ஸ்க்கு எடுப்பாங்களா? இல்ல இல்ல லிபர்ட்டி டவுன். நம்ம 2 இன்டு 2 ஐயோ லிபர்ட்டி ஐயோ 2 இன்டு நடக்குது. ரவுண்ட் கிரவுண்ட் மாத்தி மாத்தி அடிச்சிட்டு இருந்த இவங்க. போடுங்க இங்க போற ஆஸ் மாத்தி மாத்தி மாறுது bro. அப்படியே தலையில மாறுது bro. மேட்ச் அப்படியே தலையில மாறுது. ஐயோ என்ன நடக்குதுன்னே புரியல. அசாசின் bro பண்ணாரு ஒரு 1 2 ஒரு நல்ல ஒரு பிளேயர் தான். ஒரு 1 4 பண்ற பிளேயர் தானா? இந்த இடத்துல கொஞ்சம் பண்ண ஏனா கஷ்டம் தான். ஏனா ஆப்போசிட்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு பிளேயர் தான். ஓகேவா? நினைக்கிறேன் லிபர்டியை காட்டுங்க. சோ NPC இந்த இடத்துல ஒரு அனாமஸ் பேக்கப் தான். லிபர்டி ஏறறோம். மாரே சார் வந்துட்டாங்க. ஓகே டவுன் அடிச்சாங்க bro. அதான் bro. சரி 66 போய் தான் bro மேட்ச் மாறோம். இந்த டீம் ஜெயிக்கணும் தெரியல. அட கண்டிப்பா 66 போவோம் எனக்கு தெரிஞ்சு. டவுன் திருப்பி டவுன். மாத்தி மாத்தி டவுன் ஏறறாங்க. என்ன bro இது? இந்த மேட்ச் டெஃபினட்லி ஐ திங்க் செனட்டர்ஸ் இந்த ரவுண்ட் எடுக்கிறது ஏகப்பட்ட தான். ஒரு 90% ஆல்ரெடி எடுத்துட்டாங்க. NPC அண்ட் ஜேபி டூ ஸ்னைப்பர்ஸ் போனானே விட்ட bro. போனானே விட்ட காம்போ இதோட பிடிப்பாங்கல. 2v4 பண்ணுவாங்கல பாப்போம். இல்ல வந்து மேட்ச் 66 இன் பை வேற மாதிரி முடியுமா? ஒரு இதோட பாப்போம் गाइस என்ன நடக்க போகுது. மேலே யாருக்கு கேட்டுங்க? மேலே யாருக்கு கேட்டுங்க? மேலமா இது லிபர்டி. லிபர்டி மேலே இருக்கானா? ஓகே லிபர்டி ஸ்னைப்பர் மேலே ஒரு லிபர்டி ப்ரோ பாப்போம். ஸ்னைப்பர் பேக்க பெருக்கி பாப்போம். என்ன தெரியும் ப்ரோ? NPC ப்ரோ உள்ள வந்தாரு ப்ரோ. டவுன் சார் மாதி டவுன் சார். ஐயோ ஏங்க ஒரு 120 கூட வாங்க மாட்டிருக்காங்க. அதான் இந்த இடத்துல மெயின். ஒரு 120 டேமேஜ் வாங்க மாட்டிருக்காங்க. வந்து மிஸ் அந்த ஆ ஜேபி ஒரு நல்லா கண்டிப்பா மாதி ஸ்னைப்பர் உள்ள வந்தா அவங்க சாதகமா இருக்கு. போறாங்க bro. சோன் உள்ள ஐயோ ஜேபி டவுன் அடிச்சாங்க. NPC bro முடிஞ்சிருச்சு bro. இதான் bro மேட்ச் 66 அசாசின் ஏஸ் அடிச்சிருக்காருங்க bro. இது வரை நடந்து என்ன bro மேட்ச்? இதான் bro 66 தரமான மேட்ச். இந்த ரவுண்ட் தாங்க மாட்டோம். ரூல் பிரேக்கர்ஸ் சரண்டர்ஸ் யார் ஜெயிக்க போறா பாப்போம் bro. ப்ளீஸ் தண்ணி குடிங்க. கண்டிப்பா bro 66 நினைச்ச மாதிரியே மாறிடுச்சு bro மேட்ச். இதான் bro சூர்யா bro. உங்க bro இது வந்து சூர்யா bro ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. ஆளு பேசாம இருக்கிறது சத்தம் தோணுது சூர்யா bro. அவர்தாங்க முடிஞ்சிருச்சு. ஹார்ட் அட்டாக் வந்து பேசாம நினைக்கிறேன். சொந்தக்காரங்க சொல்லிருங்க. ஆமா गाइस சூர்யா bro சொந்தக்காரங்க யாரா பாத்துறது சொல்லிருங்க. சரி bro மேட்ச் பாப்போம். மேட்ச் வந்து ஒரு வேற மாதிரி 66 லாஸ்ட் ஃபைனல் ஸ்டேஜ். இந்த ஃபைனல் ரவுண்டுங்க. இந்த ரவுண்டு தான் யார் ஜெயிக்க போறோம் இப்போ தெரிஞ்சு விடுங்க கமெண்ட். யார் கெஸிங் கரெக்டா இருக்குன்னு பாப்போம்.
எனக்கு தெரிஞ்சு ரெண்டு டீம் எந்த டீம் ஜெயிச்சா பரவாயில்ல. ஆனா மேட்ச் இந்த மாதிரி போறதுல வேற மாதிரி ஒரு த்ரில்லிங்கான மேட்ச், நெயில் பைட்டிங் மேட்ச் இது. பாப்போம் ஜெய் ப்ரோ. ஒரு எனக்கு தெரிஞ்சு எல்லாம் போஷன் பிடிச்சிட்டாங்க. இதெல்லாம் மேட்ச், சுட்டி ப்ரோ கிட்ட தான் மேட்ச் இருக்கு. சும்மா சுட்டி ப்ரோ இந்த ரூஃப் இந்த பிடிச்சிருக்காங்க இந்த இடத்துல தான் மேட்ச். சுட்டி தான் மேட்ச் மாத்துறோம். அது சொல்ல வராரு. நான் மாத்துறேன் எனக்கு தெரிஞ்சு. பாதி சுள்ள வராங்க. அப்படி சுட்டி அடிக்க ரெண்டு பேரும் வராங்க. பாப்போம் என்ன நடக்க போகுது. ப்ரோ எனக்கு தெரிஞ்சு சுட்டி ப்ரோ சுட்டி காட்டுங்க. சுட்டி காட்டு சுட்டி பாத்துறானே அடி வாங்க போறானே பாப்போம். பாத்துறேன் பாத்துறேன் மாஜிஸ் மாப்ரோ இந்த ரூப் ரூப் ஃபைட் தான் அந்த டோட்டல் மேட்ச் எனக்கு தெரிஞ்சு பார்த்த போது கேம் சேஞ்ச் பண்ண போது ரூப்ல யார் நிக்கிறா போறாங்க பாப்போம். எனக்கு சுத்தி ஒரு டேமேஜ் கொடுத்துடா பாப்போம் என்ன நடக்க போகுது. ஓகே ப்ரோ என்ன NPC ப்ரோ காட்டுங்க ப்ரோ. அவர் ஸ்கில் பேக் கொடுத்துறாரு சுட்டிக்கு. டேய் டேஷ் கார்டு ஓட எடுத்துக்காருங்க. டேஷ் கார்டு ஓட எடுத்துக்காரு. அவ்வளவுதான் ப்ரோ. ஆஸ்கர் ப்ரோ இப்போ கூட மேட்ச் மாறலாம். எப்படி என்ன மாறலாம். ஒரு 3 4 எடுக்க வேண்டியது சென்னை டிரஸ் பாப்போம் ப்ரோ. ஜேபி நான் சொன்னா சொன்ன மாதிரி அவங்க டவுன் விழுந்துருச்சு. இங்க ஒரு டவுன் எடுத்தா அங்க டவுன் எடுப்போம். அந்த மாதிரி 3v3 சிச்சுவேஷன் மாத்திங்க மேட்சவே. மாஜேஸ் ஓகே மாஜேஸ் பாப்போம் ப்ரோ. மாஜேஸ் காட்டுங்க NPC டவுன். மாஜேஸ் டவுன் ப்ரோ. 2v2 ப்ரோ. என்ன மேட்ச் ப்ரோ இது. ஐயோ 150 தானா. அவங்க குதிக்கலாம். கண்டிப்பா லைவ் அடிச்சு. ஐயோ பாப்போம் சுட்டி கீழ ஊசிட்டேன் பாப்போம். ஒரு 2v2 1v2 அவ்வளவுதான் ப்ரோ. 1v2 ப்ரோ. ஐயோ ப்ரோ மேட்ச் மாத்திட்டே இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த டைம் லிமிட்டி ப்ரோ காட்டுங்க ப்ரோ. லிமிட்டி ஓடி ப்ரோ. 1v1 சிச்சுவேஷன். ஐயோ ஐயோ ப்ரோ ஃபுல் டேமேஜ் கொடுத்தா ஆஸ்க் ஆட் வேற மாதிரி. எனக்கு தெரிஞ்சு பாப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. ஐயோ ப்ரோ கைஸ் யாருக்கெல்லாம் டென்ஷன் பிரஷரா இருக்கு பாப்போம். இந்த 1v1 யார் ஜெயிக்க போறா. கடவுள சரியான மேட்ச்ங்க. கூடு கைஸ் கூடு. ஆஸ்கட் அழுத்தி அழுத்தி இப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டு அழுத்திட்டான். சரியான நான் என்ன ஃபோன் பிடிக்கல. அந்த டைம் ஒரு ஃபோன் பிடிச்சு ஒரு ஸ்ட்ராட்டஜி போடலாம் இருந்தது. ஆஸ்கட் பாப்ப அடிக்கிறானா இல்ல வந்து ரிஸ்க் எடுக்கிறானா இல்ல வந்து ஃபோன் பிடிக்கிறானா பாப்போம். அடைச்சு விட்டுறாங்க. அடைச்சு விட்டுறா இந்த இடத்துல அடைச்சு விட்டுட்டான் ஆஸ்கட். அவ்வளவுதான் ஒன்னு மாதிரி கடைசியில ஒரு டீம் பாருங்க. அதுதாங்க மேட்ச்.